हाय फ्रेंड्स, वेलकम टू माय चैनल। இன்னைக்கு நாம சப்பாத்தி, பரோட்டா, இட்லி, தோசைக்கு தொட்டு சாப்பிட ஏற்ற பொட்டுக்கடலை தேங்காய் சாம்பார் எப்படி செய்யறது என்பதை பற்றி பார்க்கலாம். நம்ம வீட்டுக்கு திடீர்னு அலையா விருந்தாளிகளாகவோ அல்லது விருந்தாளிகளாகவோ சிலர் வந்துருவாங்க. அப்ப நாம பொட்டுக்கடலை சட்னி, தக்காளி சட்னி இதெல்லாம் செஞ்சா நிறைய பேருக்கு அது பத்தாது. அப்படி இருக்கும்போது இந்த பொட்டுக்கடலை தேங்காய் சாம்பார் செய்தால் குறைந்த பொருட்களிலேயே அதிக சாம்பார் நமக்கு கிடைக்கும். இதை நிறைய பேரும் சாப்பிடலாம். இது சுவையாகவும் இருக்கும். வாங்க இப்ப இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்ப நான் ஒரு 6-7 பேர் சாப்பிடுற மாதிரி சொல்றேன். இதுக்கு 3 தக்காளி, கொஞ்சம் தேங்காய் துண்டுகள், கொத்தமல்லி வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்கேன், இஞ்சி பூண்டு கலவை என்கிட்ட இருந்தது அதை போட்டுக்கிட்டேன், உங்ககிட்ட இல்லைன்னா இஞ்சி பூண்டு இது ரெண்டையும் சேர்த்திக்கலாம், கருவேப்பிலை சிறிதளவு, எலுமிச்சை சாறு சிறிதளவு, ஒரு பெரிய வெங்காயம், பொட்டுக்கடலை 1 கப் அளவு, இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிங்க. இப்போ ஒரு மிக்சி ஜாரில் தேங்காய் துண்டுகளை நல்லா சிறிதாக கட் பண்ணி போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் நான் 3 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் அது கூட கட் பண்ணி போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு நான் இஞ்சி பூண்டு கலவை என்கிட்ட இருந்தது, உங்ககிட்ட இல்லைன்னா 1 சிறு துண்டு இஞ்சி, 1 பூண்டு இதை உரித்து இதில் கலந்துக்குங்க. இப்போ 1 கப்பு பொட்டுக்கடலை அதையும் இதில் சேர்த்திக்கிறேன். இப்போ இதை நன்றாக அரைத்து வைத்து கொள்ளணும். இப்போ பாருங்க, நான் அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன். வாங்க இப்போ எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் 1 கடாயை வச்சு எண்ணெயை போட்டிருக்கிறேன். எண்ணெய் ஹீட் ஆகிட்டு இருக்குது. இது கூட முதல்ல நான் கடுகு சேர்த்திக்கிறேன், அதுக்கப்புறம் சிறிதளவு உளுத்தம்பருப்பு, அதுக்கப்புறம் வெங்காயம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை நான் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் அது கூட சேர்த்திக்கிறேன். நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லியும் இப்பயே நான் சேர்த்திக்கிறேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்குங்க. ஃப்ளேம் கொஞ்சம் லோலியே இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு இதில் நம்ம மிளகாய்த்தூள், உப்புத்தூள் சேர்த்திக்கலாம், தேவையான அளவு சேர்த்திக்கிங்க. வெங்காயம் கொஞ்சம் நேரம் வதங்கின அப்புறம் மிளகாய்த்தூள் சிறிதளவு, உப்புத்தூள் சிறிதளவு சேர்த்திக்கிங்க. இதை நல்லா கலந்து விட்டுக்குங்க. அதில் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த கலவையை இது கூட கலந்துக்கிறோம். இது கெட்டியாக இருக்கும், அதனால் தேவையான அளவு நம்ம இதில் தண்ணீர் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் தண்ணி அதிகமாகவே கலந்துக்கலாம், கொதிக்க கொதிக்க அது கெட்டியாகிட்டு வந்துடும். இப்போ பாருங்கள், நான் தேவையான அளவு தண்ணீர் கலந்துக்கிட்டேன். இதில் இந்த கலவை நன்றாக கொதிக்க வேண்டும். அந்த பச்சை வாடை எல்லாமே போயிடும். அப்போ தான் 15 நிமிடங்கள் நம்ம இதை கொதிக்க வைக்க வேண்டும். இப்போ புளிப்புக்கு கொஞ்சமாக எலுமிச்சப்பழம் கலந்துக்கிறேன். இதில் எல்லாமே சேர்த்தியாச்சு. இது நல்லா கொதிச்சா போதும். இப்போ 15 மினிட்ஸ் இதை நல்லா கொதிக்க வைங்க. ஃப்ளேம் ஹை பண்ணிக்கிங்க. பாருங்கள் இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்குது, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம 1-20 நிமிடங்கள்லையே செஞ்சிடலாம்.
நம்ம விருந்தாளிகளுக்கும் நம்ம இதை கொடுத்துடலாம். சாப்பிட்றதுக்கு இட்லி, தோசை, சப்பாத்தி இதற்கு மிகவும் சுவையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.